வணக்கம், நான் ரோஃபினா பேசுறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஃபேஸ்புக்ல வந்துட்டு இப்போ இந்த இந்தியன் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம். பில் வந்து பாத்தீங்கன்னா 540 இல்லைனா 580க்கு தான் வருது. பட் ஆஸ் செட் இந்த மெசேஜ் 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்துச்சு. அண்ட் ஹி இஸ் அ பர்சன். உங்க பேர் உங்க பேர் என்ன பேர் என்ன குடுக்கறத குடுங்க. நான் அதெல்லாம் நான் ஒண்ணுமே கேட்கல. நீங்க கேக்கவேனா உங்க பேர் என்ன சொல்லுங்க. நீங்க எங்கட்ட எவ்வளவு பில் சொன்னீங்க? எங்கட்ட பில் எவ்வளவு சொன்னீங்க? 574 ரூபாய் சொன்னேன். இது இல்ல இருக்கு. நீங்க எங்கட்ட சொன்ன அமௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது 574 ரூபாய் தான் சொன்னா. அவ்வளவுதான் சொல்லீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நான் 574 ரூபாய் கொடுத்தா போதும்ல. உங்க பேர் என்ன? எவ்வளவு வேணா உங்க பேர் என்ன? அதுக்கு ஏன்கா நீ போறா? உங்க பேர் என்ன? நான் எனக்கு அடுத்த மாசம் சிலிண்டர் சரியா வரலனா நான் என்ன பண்ணட்டும்? உங்க பேர் என்ன? ஆபீஸ்ல போய் போன் பண்ணி உங்க பேர் என்ன? உங்க போட்டோ எடுத்துக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ அபிராமி இந்தியன் கேஸ் ஏஜென்சி. உங்க பேர் இதெல்லாம் யாக்கா இது என்ன வேலை தான். உங்க பேர் அப்ப ஒரு வீட்டுக்கு எதுக்குங்க 50 ரூபாய் வாங்குறீங்க? ஒரு நாளைக்கு 30 சிலிண்டர் போறேன்னு சொன்னீங்க. என்னோட விருப்பம் உங்களுக்கு கேடங்க. நீங்க எப்படி 50 ரூபாய் கேட்பீங்க? நீங்க கேட்கல. ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் போடுறீங்க? நான் என்னோட இப்போ தான் புதுசா வந்திருக்கேன். புதுசா வந்தவர் 50 சிலிண்டர் போ 30 சிலிண்டர் போடுறீங்க 50 ரூபாய் கேட்பீங்களா? அப்ப ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் வாங்குவீங்க. ஒரு மாசத்துக்கு 45000 ரூபாய் கிம்பளம் சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு? அவர் வந்த உடனே என்ன 600 சில்லற சொன்னாரு. எதுக்குங்க 500 சில்லற தானே வருது. என்னத்துக்கு 600 சில்லனா? 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இப்ப நான் வந்து 570 ரூபாய் தான் கேட்டேன். அடிச்சு சொல்றாரு. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு உங்க பேர் சொல்லுங்க. நான் தான் ஓபனா சொல்றேன்லக்கா. என்னோட விருப்பப்படி நான் கேட்டேன்க்கா. நீங்க இவ்வளவு தான் கொடுப்பீங்க? நீங்க கேட்டீங்கன்றது ஒத்துக்கிட்டீங்க. நான் இப்ப நான் எதுவும் பண்ணல. உங்கள தப்பு நான் பண்ணல. உங்க பேர் சொல்லுங்க. வாங்க உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன் நானு. இப்ப நீங்க உங்க பேர் சொல்லுங்க கூட நீங்க ரெக்கார்ட் ஆகி உங்க பேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? உங்க பேர் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்க கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நாங்க பின்னாடியும் எடுத்துட்டேன். போன் பண்ணுங்க. யார் பண்றீங்களோ பண்ணுங்க. இந்த யூனிஃபார்ம் அபிராமி யூனிஃபார்ம் இல்ல. நான் வேற ஏஜென்சில. எந்த ஏஜென்சி? வேற ஏஜென்சி எதுக்கு நீங்க கொண்டு எனக்கு போடுறீங்க? இங்க நின்னு பேசுங்க. அப்பா அண்ணா நிக்க முடியாது. பேசுங்க. காசு வேண்டாமா? காசு வேண்டாம் சொல்லிட்டு போங்க. ஹலோ ஹலோ பேர் சொல்றாங்க. வீடியோ எடுக்கிறாங்களே
வணக்கம். கணபதி வேல் இந்தியன் கேஸ் ஏஜென்சிஸ் இவங்க தான் இந்த ஏஜென்சியோட. உங்க பேர்? நான் ஒரு ஸ்பீக்கர் போடுங்க, நான் பேச மாட்டேன். அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகட்டும், ஸ்பீக்கர் போடுங்க. பாதி வாணா என்னடா பண்றதேப்பா? நான் மீடியால இருக்கேன், என்கிட்ட நீங்க இந்த டபாய்க்கு வேலை எல்லாம் பண்றீங்க அப்படினா மன்னிச்சுக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். ஏன் ஒரு வீட்டுக்கு மன்னிக்கிறேன்? அடுத்த மாசம் எனக்கு நான் போன் பண்ண உடனே இந்த கேஸ் வருமா? டிலே பண்ணுவீங்களா? டிலே பண்ணுவீங்களா? டிலே பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. பண்ணீங்கன்னா உங்க ஏஜென்சில இருந்து எனக்கு டிலே ஆச்சு, இல்ல இந்த பிளாக்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா இல்ல யார்கிட்டயுமே எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க ஏஜென்சியை நான் மூட வச்சிருவேன். நான் மீடியால இருக்கேன், நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது இப்படியே நான் பேஸ்புக்ல போட போறேன். உங்க பேரை மட்டும் சொல்லுங்க எனக்கு. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நீங்க கம்பெனி போட்டு உங்க பேர் என்ன? 50 ரூபாய் வாங்கினீங்களா? 45,000 ரூபாய் தின்னீங்கல்ல மாசம், தின்னீங்கல்ல. ஏன் காசு? ஏன் காசு? 50 ரூபாய் எனக்கு என்ன ஓசியில கிடைக்குதா? உங்க வீட்டுல இருக்கவங்களே ஓசியில கிடைக்குதா? சொல்லுங்க, யாருக்கு காசு சும்மா கிடைக்கும்?